ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா, தமிழ் பாலிடிக்ஸ், தமிழ் சீரியல் பற்றிய அப்டேட்ஸ், அப்புறம் இந்தியாவில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள், உலகத்தில் முழு நடக்கிற முக்கியமான விஷயங்கள் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு ஹீரோனாக திகழ்ந்தவங்க வந்து ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் எல்லாத்துலேயுமே வந்து முக்கியமான ஒரு ஹீரோயினாக இருந்திருக்காங்க. பாலிவுட்டுக்கும் இங்கேருந்து போய் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபீமேல் சூப்பர் ஸ்டார்னு கூட அவங்கள சொல்லுவாங்க, அந்தளவுக்கு முக்கியமான ஒரு ஹீரோயின் அவங்க. அவங்க வந்து முத முதல்ல வந்து சிறு வயது குழந்தை அழகு நட்சத்திரமாக நடிக்க ஆரம்பித்து, அப்புறம் மூன்று மடிச்சு படத்தில் முக்கியமான ரோலில் வந்து 16 வயது நிலைய, சிவப்பு ரோஜாக்கள், மீண்டும் கோகிலா, அந்த படத்தெலாம் நடித்து, அப்புறம் ஹிந்தியில் முக்கியமான படங்கள்லாம் நடித்து, இப்போ கூட இங்கிலீஷ் இங்கிலீஷ் மாமுங்கிற மாதிரி படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க இப்போ வந்து துபாய்க்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக போயிருந்த போது, கணவர் போனி கபூர் அப்புறம் மனைவியோட இன்னொரு ரெண்டாவது குழந்தையோட போயிருந்தமோ, அங்கே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்கிற நியூஸ் இப்போ தான் வந்திருக்கு. இவங்க ஒரு முக்கியமான ஹீரோயின். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு பல பேருக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக, ஒரு இன்ஸ்பிரேஷனாக திகழ்ந்தவங்க. இவங்களுடைய மறைவு வந்து சினிமா உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவங்களுக்கு பிடிச்ச ஃபேன்ஸ் அவ்வளோ பேர், அவங்களுக்கு மேலே வெறித்தனமாக இருந்த ஃபேன்ஸ் இருக்காங்க. ஈவன் முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ரஜினி, கமல் இந்த மாதிரி வந்து சூப்பர் ஸ்டார்ஸ்லேருந்து ஆரம்பித்து முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளெலாம் கூட வந்து எங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரா ஸ்ரீதேவின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களோட மறைவு, அதுவும் வெறும் 55 வயசில் நடந்திருக்குங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அவங்களோட குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்.